Wow, this is royal falooda. நல்ல dry nuts ஓட சாரம் ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட். மேங்கோ டேஸ்ட் வேற லெவல்ல ஐஸ் கிரீம் மேங்கோ சாரம் வந்து. ஆஹா, அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப ஆசமான டிஷ் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. இது வந்து எந்த டைம்ல சாப்பிடலாம்? ஈவினிங் சாப்பிடலாம், மதியானம் சாப்பிடலாம், காலை கூட சாப்பிடலாம். இது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது இந்த பாங்கஸ் இது உங்களோட வெயிட்டேஜே பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நிச்சயமா முடியும். ஒரு மூஞ்சி சைஸ் வரும் போல எனக்கு பாருங்க. என் மூஞ்சி சைஸ் வருது. இந்த அளவு எவ்வளவு பெருசா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வேணும் இது உங்கள் சேனல் டேஸ்டி அட்லஸ். ஸோ இப்போ நான் எங்கள் புது ஷாப் வந்திருக்கேன். இந்த ஷாப் என்ன லஸ்ஸி ஷாப். அண்ட் அது மட்டும் நான் எங்கள் சப்ஸ்கிரைபரே வந்து சொல்லிக்கிறாரு, ப்ரோ இதுமாரி லஸ்ஸி ஷாப் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்காங்கன்றாரு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வந்தேன். இந்த மெனு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஷஸ் இருக்குங்க. அதுவும் ஸ்டார்டிங் 20 rupees இருந்து அங்கே ஃபினிஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட் பார்க்க 150 தான் இருக்குது. அதிகமான ரேட்டிங்க. ஸோ 20 அதிகமாக இருக்குங்க. அது நம்ம மெனு கார்டில் நிறைய டிஷஸ் இருக்குங்க. ஒரு லஸ்ஸி ஷாப்பில் இவ்வளோ டிஷஸ் இருக்குமானு எனக்கு தெரியல. இங்கே பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ டிஷஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய நான் ட்ரை பண்ணுவேங்க. ஏன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய டிஷஸ் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் எங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. பிரிசஸ் பேர் நான் சொல்லிடுறேன் நான். இது பேர் என்ன? ராயல் ஃபல்லூடா. அண்ட் இது பேர் என்ன? மான்ஸ்டர் மில்க் ஷேக். இது அண்ட் கடைசியாக ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதுதான் வந்து சிசிலி ப்ரௌனிங். அது ஒரு ஃபேவரட் டிஷ். இது அதனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்டு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து. ஸோ சில்லுன்னு சாப்பிடுமே, கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிடலான்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு ராயல் ஃபல்லூடா போக ஆரம்பிச்சிடுறேன். வா, திஸ் இஸ் ராயல் ஃபல்லூடா. சூப்பராக இல்லை இது? நல்லா இருக்கா? டைனிங் ஓரமாக வச்சுக்கிறேன். அண்ட் இதுல என்ன ஆட் பண்ணி பாருங்க. அப்படியே இதுல ஆப்பிள் இருக்கு. அண்ட் 3 layers ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்கிறாங்க இதுல. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, மேங்கோ இருக்கு. மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் டியூட்டி ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு சாக்கி ஸ்டிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பிள் எனக்கு முக்கியமாக இந்த சாக்கி ஸ்டிக் தான் முக்கியம் எனக்கு. அது மேங்கோட ஃப்ளேவர் டிப்பா இருக்கு இதுல. வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மேங்கோ டேஸ்ட்டாக ஃபுல்லாக வெட்டிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது நல்லா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். அது கூட மேங்கோ சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே ஃபுல்லாக எவ்வளோ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறா பாங்களேன். பாதாம், பிஸ்தானா இருக்குது, முந்திரி, திராட்சை, ஸ்வீட்டி ஃப்ரூட்டி. எனக்கு மேங்கோ தான் கிடச்சிருக்கு. அதனால ட்ரை நட்ஸோட சாடும் போது சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. மேங்கோ டேஸ்ட் வேற லெவலில். ஐஸ்கிரீம் மேங்கோ சாப்பிட வந்து ஆக்சுவலாக நீங்கள் சம்மர் டைம்னால இப்போ மதியான டைம் வரீங்க, ரொம்ப ஹாட் சன்னாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஐசி ஷாப் வாங்க. ராயல் ஃபுட் ஹார்ட் பண்ணி சாப்பிட்டா உங்கள் ஹார்ட் சன்னுக்கு ஏற்றது ரொம்ப கூலிங்காக இருக்கும். உடம்புல சில்லு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை. ஏன்னா இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினா பெரிய விஷயம் தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது. இவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான் இருக்குது. ஆக்சுவலாக மெனுவிலே பாருங்களேன், இதில் 306 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் ஸ்டார்டிங் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. இதுலேருந்து இங்கே ஆரம்பித்து எவ்வளோ இருப்பாங்க? லஸ்ஸி இருக்குது, ஃபலூடா, ஸ்மூத்தி, ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் மொஜிட்டோ, மஸ்ட் ட்ரை. மஸ்ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம். அண்ட் வந்து ஃப்ரெஷ் ஜூஸு, ஐஸ்கிரீமு, ஹாட் ப்ரௌனி. ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணிக்கணும் சிசிலி ப்ரௌனு எனக்கு பிடிச்சது. அப்புறம் ஸ்கூப்பு, அப்புறம் குல்ஃபியாக இருக்குது, மில்க் ஷேக் ஸ்பெஷல், கோல்ட் காஃபி, ஹாட் ஸ்நாக்ஸ், இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இதில். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய டிஷஸ் இதுனா. ஏன்னா இவ்வளோ டிஷஸ் கிடைக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும் இதெல்லாம். ஸோ இப்போ அடுத்த டிஷ் என்ன பார்க்கலாம் நம்ம இப்போ.
ஓகே இதான் நம்ம நெக்ஸ்ட் டிஷ். இது சிசிலி ப்ரௌனிங். இது உங்க ஃபேவரட் டிஷ் எனக்கு. சரி நான் வேற ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். என்ன ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா இது மேலே லேயர் கிடையாது. இந்த லெசி ஷாப்ல வந்து டிஃப்ரெண்டா பண்ணிக்கிறாங்க. ரெண்டு ப்ரௌனி குடுக்குறாங்க இதுல. அதே சூப்பரா இருக்கு. இதுல பாருங்களேன் ஸ்டிக்னா குடுக்குறாங்க. சமந்திரன் இது ஐஸ்கிரீம். நான் ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிறேன் இதை. எனக்கு ஒன்று பிடிச்ச டிஷ் இது. பாத்தீங்களா எடுத்து சூரியன் எதுக்கு சுற்றுல இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நச்சுனா சாப்பிடும் போது இந்த நச்சுன்னு இருக்காது எனக்கு. ஆனா இந்த ஹோட்டல்ல நச்சு கொடுக்குறாங்க, ஸ்டிக் கொடுக்குறாங்க, டாகோ ஸ்டிக். இது சூப்பரா இருக்கு. இது புது ட்ரை. இது ஸோ நீங்களும் பண்ண மறக்காம ரெசி ஷாப்ல வந்து ரிஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லிஸ்ட் என்ன போயிடலாம். ஓகே இதான் நம்ம நெக்ஸ்ட் மான்ஸ்டர் மில்க் ஷேக். இது அதாவது ஓரியோ அண்ட் பிளேஸ் கிட் கேட். இந்த பாருங்க ஓரியோ இருக்கு, கிட் கேட் இது. ஸோ இங்கே ஒரு சாக்கோ ஸ்டிக் கொடுத்துக்கிறாங்க. என்ன பாருங்க இது உங்களோட வெயிட்டேஜே பாருங்கண்ணா எவ்வளோ பெருசாக இருக்குண்ணு. என் மூஞ்சி சைஸ் வருமோல எனக்கு இது பாருங்க. என் மூஞ்சி சைஸ் வருது. இந்த அளவு எவ்வளோ பெருசாக பார்த்தீங்களா இது. ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்தமாரி ஒரு இவ்வளோ குவான்டிட்டியான கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் அது. உள்ள வந்து சாங்க ஸ்டப் பண்ணி அது மேலே வந்து சிரப்னா ஊற்றி அது மேலே ஐஸ்கிரீம் வச்சு அதுமாதிரி சிரப் ஊற்றிக்கிறாங்க. அது மாதிரி டாப்பிங்ஸ்னா போடுறாங்க. இதுலேயும் கீழே வந்து கிட்கேட் இருக்கு, ஓரியோவும் இருக்கு. கண்டிப்பாக உள்ளேயும் கிட்கேட் ஓரியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா அப்படி எடுத்து ஃபர்ஸ்ட் சேஃப்டி உள்ள என்ன சொல்றதுனால அது என்ன பண்ணா நம்ம சிசில் பண்ணுவோம்ல சேஃப்டியாக வச்சிடலாம். இது ஒரு நாள் பரவாயில்ல. அது எனக்கு ரெண்டு ப்ரௌனி வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நான். நெக்ஸ்ட் உள்ள என்ன பார்ப்போம். எல்லாம் உள்ள அந்த மில்க்ஷேக் கூட அவ்வளோ ஸ்டஃப் தான் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஸ்டஃப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஓரியோவையும் கிட்கேட் கலந்து அதை அரை மிக்ஸ் பண்ணி அதை உள்ள கொடுத்துக்கிறாங்க. டேஸ்ட் எப்படி பார்க்கலாமா. நல்ல சில்லுன்னு சூப்பரா இருக்கு. சாக்லேட் சிரப் அதிகமா இருக்கு இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சாப்பிடும் போது இவங்க ஆட் பண்ண அந்த பிளேவர்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் பிளேவர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. வாவ் செம சூப்பரா இருக்கு இது. ஸோ நம்ம அடுத்த டிஷ் என்ன பார்க்கலாம். இது ஓகே இதான் கடைசி டிஷ். இது ஆக்சுவலாக இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு. பட் இதுனால நல்லா மெல்ட் ஆகிடுமா இல்லையா அதனால என்ன பண்ணேன். ஃபஸ்ட்டே நான் வந்து பொருடா சாப்பிட்டேன், அப்புறம் சிசிலி ப்ரௌனிங் சாப்பிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்து மில்க் ஷேக் சாப்பிட்டேன். அது மேலே லேயர் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வறுத்துரு, அது மேலே மசாலா தூவி, அப்புறம் அது மேலே சாஸ், ஒயிட் க்ரீமு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது. நம்மளோட டேஸ்ட் எடுத்துக்காக அந்த காரமான டேஸ்ட்டும் போட்டுக்கிறாங்க. இதில் அதுவே சூப்பராக இருக்குது. இந்த மாலில் வந்து இந்த பாப்கார்ன் கொடுப்பாங்க, ஒரு டேஸ்ட் மசாலா டேஸ்ட் அந்த பிளேஸில் தெரியுது எனக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் ஒரு பலூடா சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் லஸ்ஸி ஷாப்னா வந்து லஸ்ஸிஸ் மாதிரி தான் நினச்சிருக்கேன். ஆனால் இவ்வளோ டிஷ் இருக்குன்னா எப்படி தான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு த்ரீ நாட் சிக்ஸ் டிஷ்ஷஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இங்கே. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 20 ருபீஸ் வந்து 150 வரைக்கும் தான் இது ப்ரைஸஸ் இருக்குங்க. மஸ்ட் ட்ரை இதுனா. ஸோ ஓகே வீடியோ எண்டுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காம எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த கடையோட அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துடும், ப்ரைஸஸ் ஸ்க்ரீனில் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் மறக்காம எங்கள் சேனல் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க பெல் பட்டன் தான் அடுத்த வீடியோஸ் வந்துருவோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நான் சவர்மா வீடியோ பண்ணணும். அது வந்து மேலே ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்னா சவர்மா வீடியோ பாருங்க. அதை பார்த்து அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது வேணும்னா அது மெசேஜ் பண்ணுங்க எங்களுக்கு. ஸோ அண்டில் பாய் ஃப்ரம் உங்கள் கவின், கேட்டது ஏட்டது வீட்டு தாயிட்டது என் கவின். ஸோ சே பாய். பாய்னா முடிச்சிருக்கணும்.